ஹாய் ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம் மீடியா சார்பாக ரெண்டு மாணவர்கிட்ட பேசிட்டு எடுக்க வந்திருக்கோம். இது எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்கா எப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருவோம். நான் வந்து கேமராமேன், நான் வந்து கேமரா ஆங்கிள் தான் நான் போய் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நியூ அப்டேட்ஸாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது நம்மீடியான் சார்பாக ஸ்கூல் ஜேர்னலுக்கு ரெண்டு மாணவர்கள் பெட்டி கொடுக்க வந்திருக்கிறாங்க. தம்பி, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய தகவலர் பெயர், நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க, அது கொஞ்சம் தெரியப்படுத்துங்களா. என் பேர் அப்துல் ரஹ்மான், நான் எங்கள் வாப்பு பேர் தமிழ் அன்சாரி, தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறேன். அப்புறம் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. தம்பி, உங்கள் பேர், உங்களுடைய தகப்பனார் பேர், நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க? என் பேர் நூருல் முசமில், எங்கள் வாப்பு பேர் முகமது ஷரீஃப், நான் இங்கே அசல் ஐசிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிறேன், நான் ஃபிஃப்த்து போகிறேன். இப்போ நீங்கள் ஏழாம் வகுப்பு படிப்பை அந்த பாடத்தில் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது? உதாரணத்துக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம், இப்படி நிறையா இருக்கு இல்லையா, இதில் எதில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது? எங்கள் ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சுன்னு இருக்குது. எனக்கு தமிழ் கொஞ்சம் வராது, அதனால் எனக்கு ஃப்ரெஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃப்ரெஞ்சு சோசியல்னு இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃப்ரெஞ்சு மொழி பேச தெரியுமா, படிக்க தெரியுமா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழுடைய ஆர்வத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கணும், ஏன்னா தமிழ் வந்து ஒரு செந்தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் மொழி மேலே ஒரு ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரியும்ல? ஆ, எழுத படிக்க தெரியும். கண்டிப்பாக வீட்டில் பெற்றோர்கள்ட்ட வந்து தமிழ் மொழியின் அந்த தனித்துவம் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் தமிழ் மொழிக்கும் கொஞ்சம் கூடுதல் நீங்கள் முதல்ல தமிழ் மொழிக்கு தான் நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடிஷ்னலாக மற்ற லாங்குவேஜுக்கும் நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எந்த பாடப்பிரிவு, இப்போ மொழியில் சொல்லிட்டீங்க, எந்த பாடப்பிரிவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்? ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, பழகாலத்து மொழினா எனக்கு பழகாலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அருமை அருமை, அதாவது ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வரலாற்று ஆசிரியர்கள்னு நிறைய பேர் இருப்பாங்க. வரலாற்று, அதாவது நம்மளுடைய நாட்டில் வந்து பல்வேறு விதமான சாதனைகள் புரிஞ்சு மரணித்த பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதாது? அதாவது பழங்காலத்தில் வந்து உதாரணத்துக்கு அது போன்று, இப்போ ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், இது போன்று பல்வேறு சாதனையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களில் யார் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேரை தெரியும், யாரை தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ பெரிய நிறைய பேர்னா தெரியாது, ஏதோ சம்திங் தெரிஞ்சவங்க ரொம்ப, காந்தி, ஜவஹர்லால் நேரு, அப்புறம் பீம்ராவ் அம்பேத்கர், இப்போ இருக்கிறவங்களில் நெல்சன் மண்டேலா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பெரிய நல்லது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் நல்லதும் பண்ணியிருக்காங்க, தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜவஹர்லால் நேரு சொன்னீங்க இல்லையா, ஜவஹர்லால் நேருக்கு சில அடைமொழிகள்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அது எதுவும் தெரியுமா ஜவஹர்லால் நேரு பற்றி? ஜவஹர்லால் நேரு தெரியும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. அப்புறம் அவங்க இந்தியாவுக்கு ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே அவ்வளோக்கு தெரியாது. வேறு நம்ம இந்த ரோஜா பூ குத்திக்குவாங்க, சில பேருக்கு பிடிக்கும்லாம் சொல்லுவாங்களே, அதை பற்றி எதுவும்? சில்ட்ரன், அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் சில்ட்ரன்ஸ் ஏதாச்சும் குடும்பப்படுத்துகிறாங்களா, அவங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க அப்படி சொல்லலாம். கண்டிப்பாக நெல்சன் மண்டேலா வரைக்கும் தெரிஞ்சிருக்குது, ஒரு சிறப்பானது. நீ அஞ்சாம் வகுப்பில் உனக்கு பிடித்த பாடப்பிரிவு எது, தமிழா, இங்கிலீஷா, மேத்ஸா, எது? இங்கிலீஷ். இங்கிலீஷ். தமிழ் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் ஓரளவுக்கு வரும், ஆனால் கொஞ்சம் வராது, கொஞ்சம் சிரமம். முடிஞ்சளவு தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்,
இரண்டாம் மொழியாக பல்வேறு மொழிகளை நம்ம கற்றுக்கலாம். எத்தனை மொழியை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்முடைய தாய்மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய தாய்மொழி எது? தமிழ். தமிழ். நம்முடைய தாய்மொழிக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இப்போ உனக்கு இந்த இங்கிலீஷில் தான் ஆர்வம்னு சொன்னேன். இங்கிலீஷில் எத்தனை மார்க்கில் இருக்கிறேன் நீனு? 100 எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வெரி குட், வெரி குட். வேறு இந்த படிப்பு சம்மந்தமாக இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு திறமைகள் உண்டு, என்ன இருக்குது? நான் நல்லா டிராயிங் வரைவேன். டிராயிங், டிராயிங் வரையன்னு சொல்லியிருக்கிற. என்ன மாதிரியான டிராயிங் வரைஞ்சிருக்கிற? அந்த டிராயிங்கில் நீ ஏதாவது ஒரு 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 சாதனை மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கியா? ஸ்கூல் லெவலில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் ஏதாவது ஒரு சாதனைகள் எதுவும் பண்ணியிருக்கியா? ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா டிராயிங் நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ இந்த கொரோனாக்கு இப்படி லீவ் கொடுத்துருக்காங்க, பல மாதமாக லீவில் இருக்கிறோம், ஜாலியாக ஓடிட்டு இருக்க பொழுது திடீர்னு ஸ்கூலுக்கு திறந்துட்டோம், ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி நீ ஃபீல் பண்ணுவே? எப்படியாவது ஒரு ஒரு டென்ஷனாக இருக்குமா, இல்லை எப்படி நீ ஃபீல் பண்ணுவே? ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா ஜாலியாக இருக்குமா? என்ன காரணம்? இப்போ வந்து விளாண்டுக்கிட்டு ஏதாவது போர் அடிக்கும். ஸ்கூலுக்கு போனால் கொஞ்ச நேரம் படிப்பு, கொஞ்ச நேரம் விளாட்டு, கொஞ்ச நேரம் ரைட்டிங், அந்த மாதிரி இருக்கும். சூப்பர், சூப்பர். ஸ்கூல் போயிட்டாக்கா நம்முடைய அறிவுகளை வளர்த்துக்கிறதுக்கான அனைத்து விதமானதும் இருக்கும், படிப்பு இருக்கும், விளையாட்டும் இருக்கும், எல்லாமே இருக்குது. அதனால் ஸ்கூல் போனால் தான் ஜாலின்னு நினைக்கிறேன். ஒரு கால ஸ்கூல் திறந்தாச்சு, வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீ கண்டிப்பாக ஸ்கூல் போகிறதுக்கு தயாராக இருக்கியா? சரி, ரைட்டு. இப்போ உனக்கு தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் உனக்கு பிடித்த உன்னுடைய கிளாஸ் மிஸ்ஸு யார், உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, கிளாஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் நீ சந்திக்காமல் கூட இருந்திருப்பேன், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நமது நம்மீடியா சார்பாக, நம்மீடியா மூலமாக நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? எல்லாரும் டீச்சர்ஸ் தான், அதில் எதோ சந்தேகங்கள் இல்லை. எல்லோரையும், எல்லா டீச்சர்ஸும் பிடிக்கும். அதாவது தனி தனியாக சொல்ல எனக்கு எந்த டீச்சரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. ஆமாம், சார் சொல்லலாம். எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா சல்மான், பாவேஷ், கிஷோர், நிறைய பேர் இருக்காங்க. சல்மான் வந்து ராஜகிரி, அவங்க அக்கா படிக்கிறதுனால தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆகுனால பார்க்க முடியாது. அப்புறம் கிஷோர்னா அரியலூர், பாவேஷ்னா பட்டுக்கோட்டை, அதனால் அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவங்களாம் என்னை நம்மிடையில் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீ படித்த ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, எதிர்கால பிளான், படித்து நீ என்ன ஆக போகிற, அதை பற்றி கொஞ்சம் தெரியப்படுத்த. எனக்கு படித்த பைலட் ஆகணும்னு ஆசை. எதனால் பைலட் ஆகணும்னு நினைக்கிற, என்ன காரணம்? வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்ததே இல்லை. இப்போ பைலட் ஆனால் ரிஸ்க் எடுத்து 300-500 பேசஞ்சரை ஒரு இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். ரிஸ்க்கு எடுக்கணும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்காகவே பைலட் ஆகணும்னு நினைக்கிறேன். சூப்பர், வாழ்த்துக்கள். எப்படி உங்கள் ஸ்கூலில் எப்படி பாடங்கள்லாம் எப்படி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, அந்த ஸ்கூல் ஏண்டா அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற எண்ணம் எதுவும் இருக்கா, இல்லை வேறு ஸ்கூலில் சேர்ந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்குதா, இல்லை என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா, சொல்லு. எனக்கு அந்த மாதிரி என்னென்ன இல்லை. இந்த படித்தா ஒரே ஸ்கூலில் படித்து நல்ல மார்க் எடுத்து பேரண்ட்ஸுக்கு குட் மார்க் எடுத்து நல்லா ரீச் லெவல் ரீச் பண்ணணும்னு தான். இப்போ உங்கள் கிளாஸில் நீ எத்தனையாவது மாணவனாக இருக்கிறேன், அந்த கிரேடு வைஸ் சொல்லுவாங்களா அதுவா, இல்லை ரேங்க் வைஸ் தான்? ரேங்க் வைஸ் தான். எத்தனையாவது? A2 B1 அது மாதிரி. ஓ, A2 B1ங்கிறது ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த ரேஞ்சில் வருமா, இல்லை எப்படி? ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ரேஞ்சில் தான் வரும். அப்போ நீ ஒரு நல்ல படிக்கும் மாணவனாக தான் இருக்கிறேன், எதிர்காலத்தில் பைலட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக, அதாவது உயரத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க, நான் உயரத்துலே தான் இருப்பேங்கிற அளவுக்கு பைலட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன். சிறப்பு வாழ்த்துக்கள். நமது நம்மிடியா சார்பாக உனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக ஒரு சிறந்த பைலட்டாக, ஒரு பெரிய அளவிலான பைலட்டாக நீ ஆகணும்னு நினச்சிக்கிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த கொரோனா விடுமுறைகள் இருந்துச்சு இல்லையா, அதை நீ எப்படி கழிச்ச, அந்த விடுமுறைகள் நீ எந்த அளவுக்கு கழிச்ச, எதுவும் எதுவும் ஒரு பொழுதுபோக்காக போச்சா இல்லை ஆக்கப்பூர்வமாக போச்சா, எப்படி நீ அதை கழிச்ச? எனக்கு மார்ச் மாதத்தில் எண்டிங்கில் தான் லீவ் விட்டாங்க. மார்ச் 21 தான் ஸ்கூலில் கொரோனானால அதிகச்சனால லீவ் விட்டாங்க. அப்புறம் ஒரு 1.5 மாதம் அப்படியே
நாள் அப்படியே ஓடிடுச்சு. என்ன பண்ணுறது, ரொம்ப ஊரடங்காக இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் சாதகமாகிடுச்சு. அப்புறமா ஸ்கூல் வந்து ஸ்கூல் திறக்க வாய்ப்பு இல்லை, நல்லா ஆன்லைன் கிளாஸ் வச்சு இதோட 7 மந்த்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ரீச் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சு நேற்றுட்டான் பிடிஎம் வச்சாங்க எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். அப்புறம் ஸ்கூல் ஜேர்னல்டு யூடியூப்பில் ட்ராயிங் காம்படிஷனில் நான் சேர்ந்தேன். கண்டிப்பாக. இப்போ பொது அறிவு சார்ந்த கேள்வி, நமது நாட்டின் பிரதம மந்திரி, நமது நாட்டின் பிரதமர் பெயர் எது தெரியுமா உனக்கு? நமது நாட்டின் ஜனாதிபதி பெயர் தெரியுமா? தெரியல. தெரியல. சரி, நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேர்? முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி. துணை முதலமைச்சர் பேர்? பேர் பன்னீர்செல்வம். நம்ம இருக்கிற இந்த ஐயம்பேட்டை பகுதிக்கு பாப்பநாசம் தாலுக்கான்னு சொல்லுவாங்க. அந்த நம்மளுடைய தாலுக்கா, நம்ம தாலுக்கா வந்து பாப்பநாசம். இந்த பாப்பநாசம் தாலுக்காவுடைய எம்எல்ஏ பேர் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? சரி, ஓகே. எம்எல்ஏ பேர் துரைக்கண்ணு. துரைக்கண்ணு எம்எல்ஏவாக மட்டும் இருக்கிறாங்களா இல்லை வேறு எதுவும் பொறுப்பில் இருக்கிறாங்களா? தெரிஞ்சாலும் எம்எல்ஏ மட்டும் தான் இருக்காங்க. நமது பகுதியுடைய, நமது பகுதியில் ஒன்று ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க பேர் தெரியுமா? துரைக்கண்ணு வந்து எம்எல்ஏ கம்மம் அமைச்சர், வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறாங்க. சரியா? இதை நான் எதுக்கு இந்த கேள்வியை நான் மையப்படுத்துகிறேன், இந்த கேள்வியை நான் எதுக்கு வைக்கிறேன்னாக்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பொது அறிவையும் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம நாட்டுடைய பிரதமர் யார், அதாவது நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. அதாவது அரசியலுங்கிறது நம்ம எல்லாருமே படிக்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து அரசியலை பற்றி படிக்கணும். அரசியல் அப்படிங்கிறது மீசை முளைச்சி 18 வயசு பூர்த்தியானவனு தான் நம்ம வந்து ஓட்டுரிமை கிடைக்கும். அது 2ம் பட்சம். நம்ம படிக்கும்போதே, படிக்கும் காலத்திலேயே நாட்டு நடப்பு, அதில் நாட்டு நடப்புனால் அதில் அரசியல் உள்ளே வந்துடும். அப்போ நமக்கு ஒரு கேள்வியே வரும், நாட்டுடைய பிரதமர் யார், முதலமைச்சர் யார், இதெல்லாம் பேசிக்கான ஒரு கேள்விகள். இதெல்லாம் வந்து நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மெயினாக செய்தித்தாள்கள் அதிகமாக படிக்கணும். இந்த ஃபோனில் கேம் விளையாடாமல், டைம் பாஸ் எதுவும் பண்ணிகிட்டு இல்லாமல் செய்தித்தாள்கள் படிக்கணும். தொலைக்காட்சி டிவியில் வந்து நியூஸ் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்திங்கன்னா நம்முடைய பொது அறிவுகள் வளருங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியில் நான் மையப்படுத்தினேன். நமது நம்மீடியா வந்து எந்த ஒரு செய்திகள், எந்த ஒரு செயல்களை நம்ம செஞ்சாலுமே அதில் சில விழிப்புணர்வுகள் இருக்கும். அது ஸ்கூல் ஜேர்னல் மூலமாக நம்ம பசங்களுக்கு, படிக்கிற பசங்களை நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, செய்தித்தாள்கள் வாசிங்க, உங்களுடைய ஃப்ரீ டைமில் நியூஸ் பேப்பர் படிங்க, டிவி தொலைக்காட்சி டிவியில் வர நியூஸ்லையும் பாருங்கள். சரியா? பார்த்தா நம்ம நிறையா பொதுவான அறிவுகளை நம்ம வளர்த்துக்கலாம். உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நமது நம்மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் படிப்பில் ஒரு சிறந்த மாணவனாக ஆகணும், பொது அறிவை நீங்கள் மென்மேலும் அதிகமாக வளர்த்துக்கணும்னு நம்மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.